அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சென்னை பல்கலைக்கழக முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொதுத்தமிழ் பாடப்பிரிவில் இடம்பெற்றுள்ள கம்பராமாயணம் குகப்படலத்தை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். இவர் இந்நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் என்பதாகும். கம்பனின் கவிச்சிறப்பை ஒட்டி இது கம்பராமாயணம் என்று அழைக்கப்பட்டது. இது 6 காண்டங்களை கொண்டது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்னும் 6 பிரிவுகளை கொண்டதாக இருக்கின்றது. இது வால்மீகி ராமாயணத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு வழி நூலாகும். கம்பராமாயணத்தில் குகப்படலம் என்பதுதான் உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கின்றது. இது அயோத்தியா காண்டத்தில் அமைந்துள்ளது. அயோத்தியை விட்டு வனவாசம் செல்வதற்காக ராமன் முதலானோர் கங்கையை கடந்து செல்லும் கரையிலே தவச்சாலையை அமைத்து தங்கியிருந்த அந்த நேரத்தில் குகனை சந்தித்த அந்த நிகழ்வுதான் குகப்படலமாக உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது. சரி, குகப்படலத்தின் கதை சுருக்கத்திற்கு செல்வோம். இது குகப்படலத்தை செய்யுள் வடிவிலே ஒவ்வொரு செய்யுளாக நீங்கள் படித்தீர்களானால் இதன் இடையிடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்களால் விடையளிக்க முடியும். அங்கனம் ஒவ்வொரு செய்யுளையும் படிக்க நேரம் இல்லை என்பவர்கள் இதனை கதை சுருக்கமாக நீங்கள் கேட்கும் பொழுது இதற்கு உட்தலைப்பு இட்டு நீங்கள் எழுதினீர்களானால் உங்களுக்கு மதிப்பெண்கள் எடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, நாம் கதை சுருக்கத்திற்கு செல்வோம். கங்கை கரையில் அமைந்துள்ள சிருங்கி பேரம் என்னும் நகரின் தலைவன்தான் குகன். அவன் வேடர்குல தலைவன். பல்வேறு படகுகளை கொண்டவன், பெரும் படைகளை கொண்டவன். அவன் தன் அறையிலே ஆடையும் காலிலே தோல் செருப்பும் வீரக்கழலும் அணிந்தவன், கரிய நிறமுடையவன். இத்தகைய தோற்றம் கொண்ட குகன் ராமனுக்கு காணிக்கையாக கொடுக்க தன் கையிலே தேனும் மீனும் கொண்டு வந்து அவனது தவச்சாலையில் அவனை பார்ப்பதற்காக வந்தான். அவனை கண்ட லக்குவன் நீ யார் என கேட்டான். அதற்கு குகன் நாயேனாகிய நான் ராமனுக்கு பணி செய்வதற்காக இங்கே வந்துள்ளேன் என்று அவன் சொல்ல லக்குவன் அவனை பற்றி சொல்வதற்காக ராமனிடம் சென்றான். குகனின் வரவை ராமனுக்கு லக்குவன் அறிவித்தபோது பெரிதும் மகிழ்ந்து ராமன் அவனை இங்கே அழைத்து வா என்று சொன்னான். அவன் சொன்ன மாத்திரத்திலேயே குகன் ராமன் அருகிலே வந்து நின்று அவனை பணிந்து வணங்கி தான் காணிக்கையாக கொண்டு வந்த பொருளையெல்லாம் அன்போடு அளித்தான். குகனின் கள்ளமற்ற அன்பை கண்ட ராமன் அவனை பாராட்டி தான் விடிந்ததும் இந்த கங்கையை கடந்து போக வேண்டும், அதனால் படகுகளின் தலைவனாக விளங்குகின்ற இவன் தனக்கு படகுகளை அளித்து உதவ வேண்டும் என்றும் ராமன் வேண்டிக் கொண்டான். இன்று நீ போய் நாளை படகுகளோடு வருக என்று ஆணையிட்டான் ராமன். குகன் இன்று மட்டும் தான் ராமனோடு இருப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இரவு முழுவதும் ராமன் முதலானோரை தன் படைகளோடு சுற்றி வளைத்து காவல் காத்து நின்றான் குகன். அப்பொழுது காவல் காக்கும் அந்த வேளையிலே ராமன் அயோத்தியை விட்டு ஏன் வனவாசம் செல்கின்றார் என்ற செய்தியை லக்ஷ்மணின் மூலமாக தெரிந்து கொண்டான் குகன். தெரிந்த அந்த மாத்திரத்திலேயே மிகவும் உள்ளம் கலங்கி தன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அந்த கதையை கேட்டான். இரவு முழுவதும் தன் கண்களில் கண்ணீர் மல்க காவல் காத்து நின்றான். மறுநாள் விடிந்ததும் ராமன் படகுகளை கொண்டு வருமாறு குகனை கேட்க குகன் ராமனிடம் பணிந்து வேண்டினான் நீங்கள் வனவாசம் செல்ல வேண்டாம் என்றும், நீங்கள் இங்கேயே தங்கினீர்களானால் நான் அடிமையாக இருந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து தருகின்றேன், எனவே இந்த சிருங்கி பேரத்திலேயே நீங்கள் தங்கிவிட வேண்டும் என்று அவன் கூறினான். ராமன் அவனது அன்பை பாராட்டி மீண்டும் நான் திரும்பி வரும்பொழுது
குகனது இந்த இருப்பிடத்தில் தங்கிச் செல்வதாக உறுதி கூறினான். பின்னர் குகன் படகை கொண்டு வர ராமன், சீதை, லக்குமன் ஆகிய மூவரும் கங்கையை கடந்தனர். அப்போது குகனிடம் ராமன் சித்திரகுடத்திற்கு செல்லும் வழியை பற்றி வினவினான். குகன் தானும் ராமனோடு வருவதாக மனமுருக வேண்டினான். ராமன் அதை மறுத்து இங்கு உன் இனத்தோடு இங்கு இருக்குமாறு பணித்தான். பிரிய மனமின்றி குகன் ராமனிடமிருந்து விடை பெற்றான். ராமன் முதலானோர் காட்டினுள் சென்றனர். இங்கனம் குகப்படலம். அதாவது இதை நான் கதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லினேன். குகன் ஒவ்வொரு இடத்திலேயும் ராமனிடம் பேசும் பொழுது அவருடைய அந்த பாச உணர்வு, அன்பின் மிகுதி வெளிப்படும். அவருடைய அந்த அன்பின் மிகுதியினால்தான் ராமர் எங்கள் சகோதரர்களோடு உன்னையும் ஒரு சகோதரனாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னான் எனில் குகனினுடைய ஒரு பக்தியின் சிறப்பை, அன்பின் சிறப்பை நம்மால் உணர முடிகின்றது. எனவே இதற்கு அழகாக உட்தலைப்பிட்டு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்களாக. வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.